ஜெயா டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். பசி வந்தால் பத்தும் பறந்து போகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்மளுடைய வீட்டு சமையல்ல டேஸ்ட் கொஞ்சம் கம்மியா இருந்தாலும் உடனே நம்மளுடைய பசி ஹோட்டலுக்கு ஓடி போகுது. இந்த நிலைமையை மாத்தி வீட்லயே சூப்பரா சமையல் செய்யறதுக்காக உங்களுக்கான நிகழ்ச்சி தான் இந்த அறுசுவை நேரம். நம்முடைய நிகழ்ச்சியில மல்லிகா பத்ரிநாத் மேடம் செஞ்ச பெஸ்ட் ரெசிபியை தான் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப் அன் ஹவர் நீங்க பார்க்க போறீங்க. அந்த வரிசையில நீங்க ஃபர்ஸ்டா பார்க்க போறது கர்நாடகா அக்கி ரொட்டி. அதை நம்முடைய மல்லிகா பத்ரிநாத் மேடம் எப்படி செஞ்சிருந்தாங்கன்னு பாத்துட்டு வாங்க. பதப்படுத்தப்பட்ட அரிசி மாவு விரும்பும் அளவு, சமைத்த அரிசி சாதம் கைப்பிடி அளவு, கரகரப்பாக இடிப்பதற்கு 2 பச்சை மிளகாய் தேங்காய் துருவல், உப்பு தகுந்த அளவு, ரவை 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு, மிக மிக பொடியாக அரிந்த வெங்காயம் தேவையான அளவு, உலர்ந்த சதக்குப்பை இலை டில் எனப்படுவது சிறிதளவு, எண்ணெய் சுடுவதற்கு தேவையான அளவு. தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்லிட்டு பார்த்தீங்க இல்லையா, பொதுவாக வந்து கர்நாடகா அக்கி ரொட்டியில் வந்து ஒவ்வொருத்தர் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி பண்ணுவாங்க. இதில் வந்து நான் ரவை சேர்த்துருக்கேன். ஒரு சிலர் ரவை சேர்க்க மாட்டாங்க, வெறும் சாதத்தை மட்டும் போடுவாங்க, தேங்காய் துருவல் அப்படியே போடுவாங்க, பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி போடுவாங்க, வெங்காயம் எல்லாருமே போடுவாங்க. நீங்கள் விருப்பப்பட்டால் வெங்காயத்தோட எந்த கீரை வகையினாலும் சேர்த்துக்கலாம், காய்கறிகளை வந்து பொடியாக துருவிட்டு சேர்க்கலாம், எது வேணால் சேர்க்கலாங்க. ஆனால் வந்து நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு வந்து அரிசி மாவு வந்து கழுவி உலர்த்தின அரிசி மாவாக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து நல்லா வரும். ஏன்னா இது வந்து நம்ம டைரெக்டாக நேரடியாக தோசைக்கல்லில் தட்ட போகிறோம். அந்த மாதிரி தட்டுறதுக்கு ஒரு சில பதம் பக்குவம் நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தெரியணும், மாவு எப்படி பசையணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ உங்களுக்கு அது எப்படி பண்ணதுன்னு சொல்லித்தரேன். இந்த அரிசி சாதத்தை வந்து கொஞ்சம் நல்லா பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ இதில் போட்டுக்கிறேன். இது போட்டால் வந்து நம்ம வந்து மெல்லிசாக தட்ட முடியும். இது இல்லாமையும் பண்ணலாம். இது போட்டால் கொஞ்சம் நல்லா மெல்லிசாக தட்ட முடியும். அவ்வளோதான், நம்மளுக்கு வந்து அந்த தோசைக்கல்லேருந்து நல்லா எழுந்து வரதுக்கு உதவிகரமாக இருக்கும். இதோட அரிசி மாவு போட்டுக்கிறேன், ரவை சேர்த்துக்கலாம். பொதுவாக எல்லோரும் வந்து கொத்தமல்லி வந்து பொடியாக கட் பண்ணியிருக்கிறது போடுவாங்க. நான் வந்து இது சதக்குப்பைன்னு சொல்லுவாங்க நம்ம தமிழில், அங்கே கர்நாடகாவில் வந்து செபக்கி கீரைன்னு சொல்லுவாங்க, அந்த செபக்கி சொப்புன்னு சொல்லுவாங்க. இது வந்து குழந்தை பிறந்ததுக்கப்புறம் வந்து நல்லா பால் சுரக்கிறதுக்காக வந்து லேடிஸ்க்கு வந்து கொடுப்பாங்க. இது வந்து இட்டாலியன் ஹெர்ப்ஸில் வந்து டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து அங்கேருந்து ஃப்ரெஷ் கீரையை வாங்கிட்டு உலர வச்சு வச்சது. நம்ம இங்கே கூட கிடைக்குதுங்க, ஆனால் எப்போ கிடைக்குதோ அப்போ நீங்கள் வாங்கி நம்ம ஒரு இதில் அலசிட்டு ஒரு துணி மேலே ஸ்ப்ரெட் பண்ணி கொஞ்சம் நேரம் வச்சுட்டு அதுக்கப்புறமா ஒரு வலை பேக்கில் வந்து கட்டிட்டு கொஞ்சம் நேரம் காற்றாட தொங்க வச்சுடுங்க. ஒரு 2-3 நாள் அப்படியே ஆனதுக்கப்புறம் மைக்ரோவேவ் ஓவனில் ஒரு துணியை ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு இதை வந்து அதில் வச்சு 3 மினிட்ஸ் இல்லைன்னா 6 மினிட்ஸ் வச்சுட்டிங்கன்னா நல்லா ட்ரை ஆகிடும். கையில் வந்து கோர்ஸாக இப்படி க்ரஷ் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னாக்க நல்லாயிருக்கும். இதுக்கு இது ஒரு இது ஒரு தனி வாசனையை கொடுக்கும். அதுக்கு இதை வந்து உபயோகப்படுத்திட்டு இப்போ நிறைய டிஷ்ஷு கர்நாடகாவில் பண்ணுறாங்கங்க. ஈவன் ரவா இட்லியில் கூட இந்த டில் போட்டு பண்ணுறாங்க, ரொம்ப சுவையாக இருந்தது. இப்போ இதோடு வந்து தேங்காய் துருவல், பச்சை மிளகாய், 2 பச்சை மிளகாவும் கொஞ்சம் தேங்காய் துருவல் ரெண்டையும் சேர்த்து கலந்துருக்கேன். வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சது. இதோட தகுந்த அளவு உப்பு சேர்த்துக்கணும். எல்லாத்தையும் முதல்ல ட்ரையாக ஒன்றா சேர்த்துக்கோங்க, அதுக்கப்புறமா தண்ணி சேர்த்து பிசையணும். இது வந்து முதலையே வந்து நம்ம பிசைஞ்சு வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. நம்ம எப்போ வந்து டிஃபன் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அப்போதைக்கு அப்போது பண்ணலாம். ஒரு சில நாள் நம்மளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வீட்டில் வந்து மாவு இருக்காது, இன்னும் என்ன டிஃபன் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு யோசிப்போம். இந்த மாதிரி அரிசி மாவு இருக்கிறப்போ நம்ம எப்போ வேணால் வந்து இந்த மாதிரி ரொட்டி தட்டலாம், சுவையாக இருக்கும். இதிலேயே வந்து வெள்ளரிக்காய் துருவி சேர்ப்பாங்க, கேரட் துருவி சேர்ப்பாங்க. நீங்கள் ஒவ்வொருத்தரையும் ஒவ்வொரு மாதிரி வித்தியாசமாக பண்ணலாம். இதில் வந்து தண்ணி சேர்த்து கலந்துக்கலாம். மாவை கொஞ்சம் தளர பிசையணும், அதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது நேரடியாக நம்ம தோசைக்கல்லில் தட்டுறப்ப தளர தான் பிசையணுங்க. இதுக்கு வந்து பொதுவாக 2-3 தோசைக்கல் வச்சுருப்பாங்க, ஏன்னா வந்து அந்த தோசைக்கல்லில் வந்து சூடாக இருக்கிறப்ப தட்ட முடியாது, ஆறுனதுக்கப்புறம் தான் தட்டணும். இந்த மாதிரி தளர கலந்து வச்சுக்கோங்க. இப்போ எப்படி சுடுறதுன்னு சொல்கிறேன். இப்போ இந்த மாவு பிசைஞ்சு வச்சாச்சுங்க. இந்த மாதிரி வந்து கைப்பிடி வச்ச தோசைக்கல் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க. இப்போ வந்து நான்ஸ்டிக்கில் வந்து நிறைய வெரைட்டிஸ் கிடைக்குது, இந்த மாதிரி ஹெவியாக இருக்கிற மாதிரி வாங்கிக்கோங்க. இல்லைன்னா அந்த காலத்துலேருந்து வீட்டில் பண்ணுறப்ப என்ன பண்ணுவாங்கன்னாக்க 3 இல்லைன்னா 4 தோசைக்கல் வச்சுப்பாங்க. அதுவும் வந்து அந்த இரும்பு தோசைக்கல்லில் வந்து பிடி வச்சுருக்கோம், அந்த மாதிரி இருந்தால் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும். அந்த மாதிரி தான் ரெடி பண்ணி வச்சுக்குவாங்க. இந்த கர்நாடகா ஸ்டைலில் பார்த்தீங்கன்னா வந்து நிறைய இந்த மாதிரி ரொட்டி வெரைட்டிஸ் இருக்குது, எக்கச்சக்கமான வெரைட்டிஸ் இருக்குது. இது வந்து ரொம்ப ஒரு பேசிக், எல்லா இடத்துலையும் கிடைக்கும், எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிட்றது. இதை வந்து இந்த தோசைக்கல்ல சூடு பண்ணக்கூடாது. முதல்ல இந்த மாவு வந்து கையில் எடுத்துகிட்டு நல்லா மெல்லிசாக தட்டணும், அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ பாருங்கள், இதை எடுத்துகிட்டு
எவ்வளோ மெல்லிசா முடியுதோ அவ்வளோ மெல்லிசா இதில் தட்டணும். தட்டினதுக்கப்புறமா நம்ம வந்து ஆன் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி கையில் நினைக்கிற மாதிரி வச்சுக்கோங்க. அதில் வந்து எவ்வளோ மெல்லிசா முடியுமோ மத்திய மத்தியில் கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தட்டணும். இது மத்திய மத்தியில் கேப் இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து இன்னும் நல்லா கிறிஸ்பாக வரும். இப்போ இந்த மாதிரி தட்டினதுக்கப்புறம் நம்ம வந்து தோசைக்கல்ல சூடு பண்ணணும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மூடியை வச்சுட்டு சுடணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ இதை மூடி வச்சுட்டு சுடணுங்க. ஒரு பக்கம் சுட்டாலே போதும், நல்லா வந்து கீழ்பாகம் வந்து நல்லா செவக்க இருக்கிற மாதிரி எடுக்கணும். இதுக்கு பரிமாறத்துக்கு தொக்கு கொடுத்தா போதுமானது. இதுலேயே வந்து நம்ம உப்பு காரம்லாம் போட்டுக்கிறதுனால சுவையாக இருக்கும். இப்போ இன்னும் ஒன்று உங்களுக்கு தட்டி காமிக்கிறேன். இதை வந்து நாலு கல் வச்சுட்டிங்கன்னா முதல்ல வந்து நம்ம சுட்டு முடிக்கிறதுக்குள்ளார, அடுத்தது வந்து அதாவது வந்து நாலாவது இது இருக்கிறது வந்து சூடு ஆறி போயிடும். அந்த மாதிரி வச்சுக்கிட்டிங்கனாக்கா நம்ம பண்ண முடியும். கொஞ்சம் கூட இதில் சூடு இருந்ததுன்னா பண்ண முடியாதுங்க. இப்போ வந்து இன்னொரு தடவை இதில் வந்து நான் செஞ்சு காமிக்கிறேன். கையில் முதல்ல வந்து ஈரம் நினச்சிக்கிறோம், மாவு எடுக்கிறோம். நீங்கள் வந்து கல் ஃபுல்லுக்கு தட்டணுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி மாவு எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு மத்தியில் தண்ணியில் நினச்சிட்டு எவ்வளோ மெல்லிசா முடியுமோ அவ்வளோ மெல்லிசா தட்டணும். நல்லா மெல்லிசா இந்த மாதிரி கொஞ்சம் கேப் இருக்கிற மாதிரி தட்டினீங்கன்னு தான் உங்களுக்கு வந்து அது ஒரு மாதிரி கிறிஸ்பாக நம்மளுக்கு ரொம்ப நல்லா இருக்கும் சாப்பிட்றதுக்கு. இதில் வந்து எண்ணெய் விடுறேன். இப்போ தான் ஆன் பண்ண போகிறேன். இது மேலே வந்து தகுந்த மூடி வச்சுக்கோங்க. இது ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்கலாமா? பாருங்க, கீழ்பாகம் அங்கங்கே வந்து செவக்க ஆரம்பிச்சிருச்சு. பச்சையாக மாவு எதுவும் தெரியல. ஆனால் வந்து நம்மளுக்கு வந்து கீழ்பாகம் வந்து நல்லா செவக்கணும். அந்த அளவுக்கு வந்து சுடணும். பார்த்திங்கன்னா அப்படியே ஈஸியாக எழுந்து வந்துடும். நம்ம அந்த சாதம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த மாதிரி கொஞ்சோண்டு சமைச்ச சாதம் போடுறப்ப உங்களுக்கு வந்து இது சுலபமாக எடுக்கிறதுக்கு வர மாதிரி இருக்கும். அந்த ரவை வந்து கொஞ்சம் கிறிஸ்மஸ் கிடைக்கும். இது வந்து மாவை வந்து கலந்துட்டு அதிக நேரம் வைக்கணும்னு அவசியம் இல்லைங்க. தட்டின உடனேயே அதை வந்து சுட்டெடுக்கலாம். கொஞ்சம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் செவக்க எடுக்கிறோங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும். கீழ்பாகம் கிறிஸ்பாக இருக்கும், மேல்பாகம் வந்து கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். அப்படி இருந்தால் தான் இது வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். முதல்ல விட்ட எண்ணெய் தாங்க, அதுக்கப்புறம் இன்னும் அதிகம் எண்ணெய் விடலை. கொஞ்சம் கரகரப்பாக விட்டிங்கன்னா போதுமானது. நீங்கள் வேணால் எண்ணெய் அதிகம் வேணால் விட்டுக்கலாம், அது அவங்கவுங்க விருப்பம். பொதுவாக வந்து டயட் கான்ஷியஸாக இருக்கிறவங்க எல்லோரும் வந்து நம்ம நான்ஸ்டிக் யூஸ் பண்ணுறப்ப அதிகப்படியான எண்ணெய் விட தேவையில்லைன்னு இப்போ எல்லாருமே மாறி போயிட்டாங்க. ரெகுலர் தோசை தவா அந்த இரும்பு தவா யூஸ் பண்ணாக்க கொஞ்சம் அதிகமாக எண்ணெய் விட வேண்டியிருக்கும். ஆனாலும் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும். அங்கே வந்து ரொம்ப காமனாக இது யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இது பாருங்கள் தயாராகிடுச்சு. இந்த கீழ்பாகம் எப்படி இருக்குன்னு காமிக்கிற பாருங்கள். இந்த மாதிரி இருக்கணும். நல்லா ஒரு சிவக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் வந்து முக்கியமான பாயிண்ட் என்னென்ன, இந்த மாதிரி மூடி வச்சு சுடணும். வெங்காயம் வந்து நல்லா பொடியாக கட் பண்ணோம். ஒரு சின்ன டிப் கொடுக்குறேங்க, உங்களுக்கு வந்து ரொம்ப பொடியாக வெங்காயம் கட் பண்ண வரலன்னா வெங்காயம் கட் பண்ணுற கையில் திருப்புற மிஷின் இருக்குது, அதில் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா சின்ன மிக்சி இருக்கு இல்லையா, வெங்காயத்தை கொஞ்சம் பெருசு பெருசாக கட் பண்ணிவிட்டு சின்ன மிக்சியில் போட்டு கொஞ்சம் விட்டு விட்டு இயக்குனீங்கன்னா அப்படியே நல்ல பொடியாக வந்துடும். அதுக்கப்புறம் இதில் போட்டு பேசுனீங்கன்னா பார்த்தீங்கன்னா அதோட ப்ளெண்ட் ஆகிடும். உங்களுக்கு வந்து வெங்காயம் போட்டதே தெரியாது, அந்தளவுக்கு ப்ளெண்ட் ஆகிடும். ஒரு சில காய்கறிகள் நீங்கள் வந்து கேப்சிகம்லேருந்து கேரட்லேருந்து எதை வேறு எந்த வெஜிடபிள்ஸ் போடணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கூட அதை கொஞ்சம் வந்து மீடியம் சைஸ் பீஸாக கட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு ஒரு தடவை திருப்பினீங்கன்னாக்க நல்லா ஃபைனாக வந்துடும். அப்போ அதுக்கப்புறம் இந்த மாவில் போட்டு பேசிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லா வரும். கீரை பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கீரை நல்லா ஆங்கிட்டு நல்லா கழுவி துணியில் அதாவது வடிச்சிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து ஒரு துணி மேலே பரப்பிட்டு ஈரம் இல்லாமல் இருக்கிறப்ப நல்லா பொடியாக கட் பண்ணிங்கன்னா எவ்வளோ பொடியாக வேணாலும் கட் பண்ண வரும். ஈரம் இருக்கிறப்ப பண்ண முடியாது. நிறைய பேர் பண்ணுற மிஸ்டேக் என்னென்னா கீரையை வந்து ஆஞ்சிட்டு கட் பண்ணிவிட்டு அப்புறம் தண்ணியில் கழுவுவாங்க. தயவு செஞ்சு அந்த மாதிரி பண்ணாதீங்க. அப்படி பண்ணால் கீரை இருக்கிற சத்துக்கள் பூராவுமே வந்து அந்த தண்ணியில் வந்து கரைஞ்சி போயிடும். உங்களுக்கு வந்து நம்ம அதை சாப்பிட்றதே வேஸ்ட்டு. அதாவது தண்ணீரில் கரையும் வைட்டமின்கள் பூரா அதில் கரைஞ்சிடும். அது அடை டைப்பில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆனால் வந்து இதை வந்து ரொட்டின்னு தான் சொல்லுவாங்க. இது திஸ் இஸ் அ பேசிக் கர்நாடகா அக்கி ரொட்டி.
நான் வந்து ஃப்ளேவரை மட்டும் மாற்றிருக்கேன், கொத்தமல்லிக்கு பதிலாக வந்து டில் சேர்த்துருக்கேன். இப்போ நிறைய பேர் அங்கேயும் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க, அதனால் அது அது அதனுடைய அந்த மூலிகை குணம் வந்து நம்மளுக்கு ரொம்ப முக்கியமாக தேவையில்லைங்களா. அந்த கீரையினுடைய குணங்கள் அதில் இருக்கும், அதை வந்து அதிகமாக சேர்த்துக்க முடியாது, ஏன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். ஃப்ரெஷ் கீரை இருந்தாலும் இதில் போடலாம். சரி பாருங்கள், கீழ்பாக நல்லா செவந்துடுச்சு. என்ன நேர்களே, நம்முடைய அரசுவை நேரம் நிகழ்ச்சியில் ஆரம்பமே சூப்பரான ஒரு ரெசிபியை பார்த்துருக்கீங்க. இப்போ அடுத்ததா இன்னொரு பெஸ்ட் ரெசிபியும் உங்களுக்காக காத்துட்ருக்கு. அது என்னென்னா கவுளி அரிசி பேரிச்சம்பழ பொங்கல். இந்த பொங்கலை நம்முடைய மல்லிகா பத்ரிநாத் மேடம் எப்படி செஞ்சுருக்காங்கன்னு பார்த்துட்டு வாங்க. கவுனி அரிசி, அதாவது கருப்பு நிறத்தில் இருக்கும் அரிசி, ஒரு கப் அளவு. பேரிச்சம்பழம் 50-100 கிராம் அளவு. சம அளவு துருவிய வெல்லம். ஏலக்காய் தூள் 1/2 டீஸ்பூன். முந்திரி பருப்பு 10. நெய் விரும்பும் அளவு. இப்போது பேரிச்சம்பழ கவுனி அரிசி பொங்கல் எப்படி பண்ணுதுன்னு சொல்லித்தரேன். இதுக்கு வந்து நம்ம விரும்புகிற அளவுக்கு பேரிச்சம்பழம் எடுத்துக்கலாங்க. இந்த கவுனி அரிசி ஒரு அளவுக்கு எடுத்துட்டிங்கன்னா ஒரு 100 கிராமும் போடலாம், இல்லை 50 கிராமும் போடலாம், உங்கள் விருப்பம். அந்த கொட்டையை எடுத்துகிட்டு அதை நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. கொஞ்சம் பேரிச்சம்பழம் அதிகம் சேர்த்திங்கன்னா வெள்ளத்தை குறைச்சிக்கோங்க. வெள்ளத்தை வந்து நல்லா வந்து மெலிசாக துருவி வச்சுக்கோங்க. முந்திரி பருப்பை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. முதல்ல கொஞ்சம் வானிலையில் நெய் விட்டுட்டு, இதுக்கு முதல்ல வந்து இந்த கவுனி அரிசியை எப்படி பண்ணுறது சொல்கிறேன். முதல்ல கவுனி அரிசி வந்து பார்த்திங்கன்னா சிகப்பாக இருக்கிறது, ஒரு அரிசி சிகப்பரிசிம்பாங்க. இது கருப்பாக இருக்கும், ரொம்ப டார்க் கலராக இருக்கும். அதை முதல் நாள் ராத்திரியே வந்து தண்ணியில் ஊற வச்சுக்கோங்க. அது நிறைய நேரம் ஊறினா தான் உங்களுக்கு சீக்கிரமாக வேகும். அடுத்த நாள் வந்து ப்ரெஷர் குக்கரில் நம்ம எப்பவும் எல்லா சாதமும் வைக்கிற மாதிரி தான், 1-3 இல்லைன்னா 3 அளவுக்கு தண்ணி வச்சுட்டு 5-6 விசில் அந்த மாதிரி வேக வச்சிங்கன்னாக்கா வெந்துடும். இப்போ அந்த மாதிரி வேக வச்சு எடுத்துருக்கிற கவுனி அரிசி. இப்போ இதுக்கு பதிலில் வந்து நெய்யில் முந்திரி பப்பை வறுத்துக்கலாம். அதுக்கு மேலே வந்து இது பார்த்திங்கன்னா வேக வச்சது பாருங்கள், நல்லா இந்த மாதிரி குழையிற மாதிரி வேக வச்சு வச்சுருக்கேன். அவங்கவுங்க குக்கர்னுடைய தன்மைக்கு தகுந்த மாதிரி 5-7 விசில் நீங்கள் எப்படி வேணால் வச்சு எடுத்துக்கோங்க. கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மாய்ஸ்சர் இருந்ததுன்னா அப்படியே வச்சுக்கோங்க. இதில் வந்து நம்ம கலந்து விடுறப்ப கெட்டி ஆகிடும். முதல்ல கொஞ்சம் நெய் விட்டு வானலியில் முந்திரியை வறுத்தெடுத்துடலாம். கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் இதை தனியாக எடுத்துடலாங்க. இது வந்து நம்ம மேலே டெக்கரேட் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கணுங்கிறதுக்காக முழு முந்திரி பருப்பு எடுத்துருக்கேன். உங்களுடைய விருப்பம், உங்கள் வீட்டில் வந்து உடச்ச முந்திரி இருந்தால் உடச்ச முந்திரியே போட்டுக்கலாம். இப்போ இந்த நெய்யிலேயே இந்த பேரிச்சம்பழத்தை போட்டு கொஞ்சமாக வதக்கிக்கலாம். இந்த பேரிச்சம்பழம் லேசாக வதக்கினதுக்கப்புறம் கொஞ்சமாக தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாங்க. அதிக நேரம் வேகணும்னு அவசியம் இல்லை, கொஞ்சம் சாஃப்டானால் போகும். ஏன்னா நம்ம அரிசியை வந்து முதலையே வேக வச்சுருக்கோம். இதை கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுக்கலாம். பொதுவாக இதுக்கு வந்து பாகு வெல்லம் எடுத்துக்கிட்டிங்கன்னா தனியாக வந்து கொஞ்சம் நல்லா கொதிக்க வச்சு இறக்கிக்கோங்க. அதாவது ரொம்ப வந்து பாகு வந்து உருண்டை பதம் வரணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை. அதுக்கு கொஞ்சம் முதல்ல லேசாக வந்து கம்பி பதம் வர மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து சுவையாக இருக்கும். ஏலக்காயை வந்து மேல் தோலோடு அப்படியே ஒரு சொட்டு நெய் போட்டு வறுத்திங்கன்னா நல்லா கரக்கரப்பாகிடும். அதுக்கப்புறமா அதை வந்து மிக்சியில் பொடிச்சிங்கன்னாக்கா நல்லா பவுடர் ஆகும், நல்லா மணத்தோடு இருக்கும். அந்த மாதிரி பவுடர் பண்ணி ஒரு டப்பியில் போட்டு வச்சிட்டிங்கன்னா எப்போ வேணால் நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லை மைக்ரோவேவ் அவன் இருந்ததுன்னா அந்த ஏலக்காய் வந்து அந்த சுழலும் தட்டில் வச்சுட்டு 3 நிமிஷம் வச்சு எடுத்திங்கன்னா கொஞ்சம் லேசாக வந்து செவந்துடும் அந்த மேல் தோலோட. அதுக்கப்புறமா நீங்கள் கையில் தொட்டு பார்த்திங்கன்னா அந்த சூடு இருக்கும். சின்ன மிக்சியில் போட்டுட்டு பவுடர் பண்ணிங்கன்னா அதோட வேறு சர்க்கரை இதெல்லாம் எதுவுமே போட வேண்டியதில்லை. ஆனால் வந்து சூடு இருக்கிறப்பயே பொடிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். அந்த மாதிரி பண்ணி வச்ச ஏலக்காய் தூள் பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் அதிகமாக கூட போடலாம், நல்ல சுவையாக இருக்கும். வெல்லம் பார்த்திங்கன்னா கோலாப்புரி வெல்லம்னு சொல்லிட்டு கடைங்களில் கிடைக்குங்க. அது நார்த்துலேருந்து வர்றது, அதில் கொஞ்சம் கூட வந்து உங்களுக்கு வந்து மண் எதுவுமே இருக்காது. அந்த மாதிரி வெல்லமாக இருக்கிறப்ப நேரடியாக இதுலேயே போட்டு கொஞ்சம் நேரம் கொதிக்க வச்சிடலாம். இல்லை நீங்கள் வந்து உங்கள் ரெகுலராக வாங்குகிற வெள்ளமாக இருந்ததுனாக்கா அது தனியாக வாணலியில் போட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிட்டு கொஞ்சம் நல்லா பாயில் பண்ணி வச்சுக்கோங்க. அந்த பாயில் பண்ணதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த பெரிச்சம்பழம் ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இந்த வெள்ளம்
கரைச்சி வச்சது இருக்கு, இதை சேர்த்துக்கலாம். இந்த வெல்லம் பாருங்கள், நான் வந்து வடிகட்டில் இதிலேயே வந்து கொஞ்சம் கூட வந்து மண் எதுவுமே கிடையாது. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம வந்து இந்த அரிசி சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்து கொஞ்சம் நேரம் வந்து கலந்து விட்டிங்கனாக்க கொஞ்சம் கெட்டிப்படும். பொங்கல் அப்படிங்கிறப்போ லேசாக தளர இருந்தால் தான் கொஞ்சம் நேரம் கழித்து இன்னும் கொஞ்சம் கெட்டிப்பட்டால் உங்களுக்கு நல்ல சுவையாக இருக்கும். இதில் வந்து நான் எந்த விதமாகவும் வேறு எதுவுமே சேர்க்கலைங்க, பெரிச்சம்பழம் மட்டும்தான். நீங்கள் விருப்பப்பட்டால் ட்ரை ஃப்ரூட்ஸ் சேர்த்துக்கலாம். விதவிதமான ட்ரை ஃப்ரூட்ஸ், அதாவது வந்து பார்த்திங்கன்னா வந்து பாதாம், முந்திரி, அக்ரோட்டு அது மாதிரிலாம் கட் பண்ணிவிட்டு அதை வறுத்து போட்டுக்கலாம். ஒரு எக்ஸ்ட்ரா ரிச்னஸ் கொடுக்கும். ஆனால் பொதுவாக வந்து கொஞ்சம் ஹெல்த்தியர் வெர்ஷனாக வேணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷோவில் நிறையா செஞ்சு காமிக்கிறப்போ முடிஞ்ச வரைக்கும் எப்படியெல்லாம் அதை மாற்றலாம்னு சொல்லிட்டு. இதில் முக்கியமாக உங்களுக்கு கிடைக்கிறது பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து மிக அதிகமாக கிடைக்கும். இன்னும் பெரிச்சம்பழத்தையும் இரும்புச்சத்து கிடைக்கும். அதே மாதிரி வந்து கவுனி அரிசியில் பார்த்திங்கன்னா இரும்புச்சத்து மிக மிக அதிகமாக இருக்கும். இது ரெண்டுமே ஒன்று சேர்த்து நம்ம வெள்ளமும் சேர்க்குறப்ப இல்லை இரும்புச்சத்து வந்து சிறந்திருக்கும். அந்த காலத்துலேருந்து நம்ம நாட்டில் வந்து ஸ்வீட்டாக இருந்தால் கூட அதில் சத்துக்கள் நிறைஞ்சதாக இருக்கும்படி பார்த்து தான் நம்மளுடைய முன்னோர்கள் செஞ்சாங்க. அந்த மாதிரி ஒரு டிஷ் தான் இது. இப்போது இதோட இந்த வேக வச்சதை சேர்த்துக்கிறேன். இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் இதோடையே சேர்த்து வந்து கொதிக்க வைக்கணுங்க, அப்போ தான் வந்து சுவையாக இருக்கும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளார ஜெயா டிவியின் அரிசி நேரம் நிகழ்ச்சியில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக் டு ஜெயா டிவியின் அரிசுவை நேரம். இந்த சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. இப்போ இந்த பெரிச்சம்பழ பொங்கல் பாருங்கள் ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. கொஞ்சம் இந்த மாதிரி கொஞ்சம் தளர இருக்கிறபடி எடுத்திங்கனாக்கா கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்டிப்பட்டுடும். இந்த மாதிரி இருக்கிறப்ப தான் நல்ல சுவையாக இருக்கும். இப்போ இதில் வந்து ஏலக்காய் தூள் நமக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க. இதுக்கு அதிகமாக நெய் தேவையில்லைங்க, மற்ற பொங்கல் மாதிரி இது இழுக்காது. ஏன்னா இதில் வந்து ஃபைபர் அதிகம், நார்ச்சத்து கரியம் தன்மை இருக்கிற நார்ச்சத்து கரியம் தன்மை அற்ற நார்ச்சத்து ரெண்டுமே இருக்குது. அப்படிங்கிறப்ப உங்களுக்கு வந்து அதிகமாக இழுக்காது, மிக குறைவாக போட்டாலே போகும். இப்போ கலந்து விட்டுட்டு தடுப்பு அணைச்சிடுறேன். இப்போ இது வந்து பரிமாறத்துக்கு தயாருங்க. முந்திரி பருப்பு வந்து கடைசியாக வந்து மேலே அனுப்பிடுங்க. நம்முடைய அரிசுவை நிகழ்ச்சியில சூப்பரா ஒரு பொங்கல் எப்படி செய்யறது, வித்தியாசமான ஒரு பொங்கல் எப்படி செய்யறது நீங்க பார்த்து கத்துட்டு இருப்பீங்க. இப்ப அடுத்ததா இன்னொரு பெஸ்ட் ரெசிபி உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. நம்முடைய பாரம்பரிய மனம் கமழ சூப்பரான ஒரு பொங்கலை தான் நீங்க எப்படி செய்யறதுன்னு இப்ப பார்க்க போறீங்க. அது என்னன்னா கைக்குத்தல் அரிசி பொங்கல். அதை நம்முடைய மல்லிகா பத்ரிநாத் மேடம் எப்படி செஞ்சிருக்காங்கன்னு பாத்துட்டு வாங்க. ஒரு கப் அளவு கைக்குத்தல் அரிசி பதமாக வேக வைத்தது, அரை கப் அளவு பயத்தம் பருப்பு பதமாக வேக வைத்தது, உப்பு தகுந்த அளவு, மிளகு விரும்பும் அளவு, சீரகம் அரை டீஸ்பூன், கறிவேப்பிலை சிறிதளவு, பெருங்காயத்தூள் 2 சிட்டிகை, எண்ணெய் சிறிதளவு, நெய் விரும்பும் அளவு, உடைத்த முந்திரி பருப்பு விரும்பும் அளவு. அந்த காலத்திலிருந்து நம்ம நாட்டில் பார்த்திங்கன்னா கைக்குத்தல் அரிசி தான் உபயோகத்தில் இருந்தது. அந்த கைக்குத்தல் அரிசி சாப்பிட்ற வரைக்கும் எல்லாருமே ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தாங்க. ஏன்னா அரிசியில் வந்து சத்துக்கள்னு பார்த்திங்கன்னா வந்து எதுவும் இல்லைன்னு சொல்ல முடியாதுங்க. இரும்புச்சத்துலேருந்து நார்ச்சத்துலேருந்து பி காம்ப்ளெக்ஸ், முக்கியமான பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின்லேருந்து எல்லாமே இருந்தது. அதை வந்து மேல் தோலை நீக்கிட்டு நல்லா பாலிஷ் பண்ணதுக்கப்புறம் தான் அதனுடைய சத்துக்கள் வந்து நிறைய போயிடுச்சு. கைக்குத்தல் அரிசிங்கிறப்ப உங்களுக்கு வந்து முக்கிய சத்துக்கள் அழியாது, எல்லாமே அப்படியே இருக்கும். இப்போயும் வந்து நிறைய பேர் வந்து ஒரு ஹெல்த் அவேர்னஸ் வந்ததுனால கைக்குத்தல் அரிசி திரும்ப யூஸ் பண்ணலாமே அப்படின்னு சொல்லிட்டு நினச்சி யூஸ் பண்ண ஆரம்பித்தாச்சு. ஒன்லி திங் என்னன்னு பார்த்தீங்கன்னா கலர் தான் கொஞ்சம் வந்து க்ரீம் கலராக இருக்கும். ஆனால் வந்து ருசியில் பார்த்தீங்கன்னா எப்பவுமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த கைக்குத்தல் அரிசி கூட வந்து கொஞ்சம் அதிக நேரம் ஊற வைக்கணுங்க. ஊற வச்சுட்டு 1:3 தண்ணி வச்சு ப்ரெஷர் குக்கரில் வந்து வேக வச்சு எடுத்துக்கோங்க. அரிசி வந்து ரொம்ப புதுசாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் குறைவாகவும் பிடிக்கும். ஆனால் அதிலே கொஞ்சம் வந்து தண்ணி இருந்ததுன்னா அப்படியே வச்சுக்கலாம். ஏன்னா இது பொங்கல் தான் பண்ண போகிறோம், அதோட சேர்த்து செய்கிறப்போ அது திரும்ப வேகிறப்ப நல்லாயிருக்கும். பயத்தம் பருப்பை வந்து நீங்கள் வந்து தண்ணி ஊற்றிட்டு மலர்ற வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ வந்து 2 அரிசி எடுத்திங்கன்னா 1 பருப்பு போடலாம், ஒரு சில வந்து 3:1 கூட போடுவாங்க, அவங்கவுங்க விருப்பங்க. அந்த மலர அளவுக்கு வேக வச்ச அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தண்ணி இருக்கணும். அதுதான் இதில் முக்கியமான பாயிண்ட். நிறைய பேர் வந்து ப்ரெஷர் குக்கரில் பண்ணுறது பழக்கம். ப்ரெஷர் குக்கரில் பண்ணால்
அதனுடைய ருசி வேறு, இதுக்கு இன்னும் கொஞ்சம் ருசியாக இருக்கும். இப்போ இது பயத்தம்பருப்பு வேக வச்சது, அதாவது இதோடு வந்து நம்ம வேக வச்ச சாதத்தையும் சேர்த்து ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேகிறப்போ ருசியாக இருக்கும். நீங்கள் ப்ரெஷர் குக்கர் பண்ணுறதா இருந்தாக்கா வந்து அரிசி பருப்பு ரெண்டையும் ஒன்றா கலந்து ஒன்று இருந்ததுன்னா ஒன்றுக்கு 4.5 தண்ணி வைப்போம். அப்படி இருக்கிறப்ப பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப குழைவாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறம் நீங்கள் பரிமாறப்ப பார்த்தீங்கன்னா வந்து கிண்ணத்தில் வந்து வச்சு அப்படியே வச்சிங்கன்னா வந்து அப்படியே நிற்கும், அந்த அளவுக்கு இருக்கும். இதில் வந்து டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். இதில் அதிக அளவுக்கு நீங்கள் நெய் போடணுங்கிற அவசியம் இல்லைங்க, கடைசியாக கொஞ்சமாக மேலாக போட்டால் போகும், எல்லோரும் விரும்புகிற மாதிரி இருக்கும். நான் வந்து இன்றைக்கி இஞ்சி சேர்க்கல, நீங்கள் விருப்பப்பட்டால் இஞ்சி வந்து கொஞ்சமாக துருவிட்டு தாளிக்கிறப்ப சேர்க்கலாம், கூடுதல் சுவையாக கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் ஜீரணத்துக்கும் உகந்தது. இப்போ அரிசி பருப்பு காம்பினேஷன் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம நாட்டில் அந்த காலத்துலேருந்து எல்லா விதமான உணவுகளுமே பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பருப்பு பயிறு வகை காம்பினேஷன் இருக்கும். இந்த நியூட்ரிஷன் அப்படிங்கிற ஒரு இதில் பார்க்குறப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு காம்பினேஷன் கொடுக்குறப்போ புரதச்சத்து வந்து இதில் இல்லாத அமினோ ஆசிட் அதில் இருக்கும். அப்படிங்கிறப்போ உங்களுக்கு ஒரு முழுமையான புரதம் அந்த உணவில் வந்து கிடைக்கிறதுக்கு இது வந்து உபயோகமாக இருக்கும். எல்லா உணவுமே நம்மளுக்கு தமிழ்நாட்டில் அந்த காலத்துலேருந்து நம்ம ஆன்செஸ்டர்ஸ் கொடுத்தது பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கும். அந்த வகையில் பார்த்திங்கன்னா நம்ம இந்த பொங்கலும் வந்து ஒரு முழுமையான உணவுன்னு சொல்லலாம். இதோடு வந்து நம்ம வந்து அதாவது பச்சடி என்ன வேணால் வைக்கலாம், சட்னி பண்ணுவாங்க, உளுத்தம்பருப்பு தொகையல் பண்ணுவாங்க, ஒரு சிலர் தேங்காய் சட்னி கொடுப்பாங்க, ஒரு சிலர் வந்து இஞ்சி தொகையல் பண்ணி கொடுப்பாங்க. எதுவாக இருந்தாலும் வந்து உங்களுக்கு காம்பினேஷன் தொக்கு வச்சுட்டு கூட சாப்பிடலாம், ரொம்ப நல்லாயிருக்கும். பொங்கல் டயத்தில் பார்த்திங்கன்னா அறுவடை முடிஞ்சு புது அரிசி வந்திருக்கும், அந்த நேரத்தில் வந்து இந்த மாதிரியும் பொங்கல் செஞ்சு கொடுக்கலாம். நீங்கள் வந்து பானையில் சமைக்கிறதா இருந்தாலும் பானையிலையும் சமைக்கலாம். பானையில் சமைக்கிறப்போ இன்னும் கூடுதல் சுவையாக இருக்கும். அது அப்படியே வச்சிருந்து மறுநாள் வச்சு சாப்பிட்டா கூட வந்து கெடாது. இப்போல்லாம் பார்த்திங்கன்னா மாடர்னே ஃப்ரிட்ஜில் வச்சுடுவோம். அந்த காலத்தில் அந்த மாதிரி இல்லாதப்போ பானையிலையே வச்சு சமைச்சாங்க, பானையிலையே மூடி வச்சுருப்பாங்க, அது வந்து அவ்வளோ சீக்கிரம் கெடாது. இப்போ இந்த பாருங்கள், வெந்த பருப்பு மறுபடியும் கொதி வந்துச்சு, இதில் இன்னும் இந்த அளவுக்கு ஈரத்தன்மை இருக்குது. இப்போ இதோட வேக வச்ச இதை பாருங்கள், பார்க்குறதுக்கு கொஞ்சம் இப்படி தான் இருக்குங்க, ஆனால் வந்து சுவையாக இருக்கும். இப்போ இதோடு வந்து இந்த வேக வச்ச அரிசி சேர்த்துக்கலாம், அரிசி சாதம். இதை கூட வந்து குக்கரில் வைக்கணுங்கிற அவசியம் இல்லைங்க, தனியாகவும் வேக வைக்கலாம், சீக்கிரமாகவே வெந்துடும். கைக்குத்தல் அரிசி தானே வேகாது அப்படின்னு நினைக்க வேண்டாம், நல்லா வேகும். இப்போ இது ரெண்டுமே ஒன்றா சேர்ந்து கொஞ்சம் நேரம் வேகணும், அப்போ தான் வந்து சுவையாக இருக்கும். இந்த ஸ்டேஜ்லேயே நம்ம வந்து உப்பை கூட சேர்த்துடலாம். பொதுவாக ஒரு அழாக்கு ரெண்டு சேர்ந்து எடுத்தாக்க நம்மளுக்கு வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு தேவையாக இருக்கும். குறைச்சி சேர்த்தாலும் பரவாயில்லைங்க, தேவைப்பட்டால் அப்புறம் சேர்த்துக்கலாம். அதாவது பிகினராக இருக்கிறப்ப வந்து நிறைய பேருக்கு வந்து உப்பு எவ்வளோ போகிறதுன்னு தெரியாமல் இருக்கலாம். உப்பு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்ம அடிக்கடி போட்டிங்கன்னா வந்து நல்லா இருக்காதுங்க, சுவையாக இருக்காது. எப்போதுமே ஒரே தடவை போடுறப்ப மிக மிக சுவையாக இருக்கும். இது வந்து நீங்கள் வந்து அதிகமான குவான்டிட்டி பண்ணுறீங்க, உங்களுக்கு வந்து கீழே அடியில் வந்து ஒட்டுற மாதிரி அப்படியே ஒரு ஃபீல் இருந்ததுன்னா இந்த ஸ்டேஜ்லேயே கொஞ்சம் எண்ணெய் விடலாம். அந்த எண்ணெய் சேர்க்குறப்போ அதோடு சேர்த்து வேகிறப்போ அது வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாக சுவையாக இருக்கும். கடைசியாக ஒரு டீஸ்பூன் நெய் விட்டால் போதுமானது. இப்போ இது ஒரு ஃபியூ மினிட்ஸ் குறைச்ச தண்ணியில் வெந்தாக்க சுவையாக இருக்குங்க. இப்போ இந்த பொங்கல் பாருங்கள், நம்ம ஓரளவுக்கு கெட்டி பட்டுடுச்சு. இந்த பக்கம் நம்ம நெய்யில் வந்து மிளகு சீரகம் முந்திரியெல்லாம் வறுத்து சேர்த்துடலாம். கைக்குத்தில் அரிசி அப்படிங்கிறப்ப நம்மளுக்கு குறைவாகவே நெய் யூஸ் பண்ணாலும் போருங்க, ஏன்னா அதில் வந்து நார்ச்சத்து இருக்கிறப்போ உங்களுக்கு அந்த அளவுக்கு வந்து அப்சர்ப் ஆகாது, சுவையாகவே இருக்கும். முதல்ல நெய் மெல்ட் ஆனதுக்கப்புறம் முந்திரி சேர்த்துக்கலாம். முந்திரி வறுப்பட்டதுக்கப்புறம் மிளகு சீரகம் சேர்த்துட்டு ஆஃப் பண்ணிடுங்க. ஒரு சிலர் பார்த்திங்கன்னா ரொம்ப பிகினராக இருக்கிறப்ப வந்து மிளகு வந்து அப்படியே வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பயப்படுவாங்க. நீங்கள் மிளகு சீரகம் சேர்த்துட்டு மிளகு சேர்த்த உடனே ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக மீதி ரெண்டையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு மட்டும் நல்லா வறுத்துணும். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்திங்கன்னா அதிக சூடு இருக்கிறப்ப மிளகு வெடிக்க ஆரம்பிச்சிடும். வித்தியாசமாக பொங்கல் பண்ணுனாக்கா நிறைய வேரியேஷன்ஸ் இருக்குங்க. மிளகாயும் வெந்தயமும் வறுத்து பொடி பண்ணி அந்த மாதிரியும் பண்ணலாம். கீரை யூஸ் பண்ணிட்டு பண்ணலாம், சின்ன வெங்காயம் பூண்டு சேர்த்துட்டு பண்ணலாம், அது மாதிரி நிறைய வித்தியாசமாக பண்ணலாம். இதில் வந்து மிளகு சீரகம் ஆஃப் பண்ணிடுறேன். கருவேப்பிலை
பெருங்காயத்தூள். வெங்காயத்தூள் சேர்க்குறப்ப உங்களுக்கு ஜீரணத்துக்கு ரொம்ப நல்லது. இஞ்சி சேர்க்குறதா இருந்தால் இந்த ஸ்டேஜில் துருவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இது ஆஃப் பண்ணிடுறேன். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இறக்கிடலாம். இந்த மாதிரி பண்ணுறப்ப உங்களுக்கு வெண்பொங்கல் வந்து கொஞ்சம் நேரம் கழிஞ்சால் கூட இப்படியே இருக்குங்க, ரொம்ப தளர இருக்காது. இந்த பதமாக இந்த மாதிரி பார்த்து எடுக்கணும். சின்ன சின்ன விஷயங்கள் தான் ரொம்ப முக்கியம். நம்ம எந்த அளவுக்கு, அதாவது பருப்பு வந்ததுக்கப்புறம் அதில் கொஞ்சம் தண்ணி இருக்கணும். இந்த சாதம் வடிக்கிறப்போ அது வந்து கரெக்டான அளவுக்கு வடித்து எடுத்துருக்கணும். எண்ணெயும் நெய்யும் ரெண்டுமே போடலாம். ஹோட்டல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமான எண்ணெய் போட்டுட்டு கடைசியாக கொஞ்சமாக தான் நெய் விடுவாங்க, ஒரு வாசனைக்காக. அதாவது ஹெல்த் கான்ஷியஸாக இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா வந்து நீங்கள் குறைவான நெய்யை கடைசியாக யூஸ் பண்ணாலே போதுமானது. இப்போது இது பரிமாற தயார். நம்முடைய அறுசுவை நேரம் நிகழ்ச்சியில் இன்னைக்கு சூப்பராக ஒரு ரொட்டி எப்படி செய்யறது, ரெண்டு பொங்கல் வெரைட்டிஸ் எப்படி செய்யறது நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதெல்லாம் உங்களுடைய வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்க. அடுத்து வரப்போகிற ஹாஃப் அன் ஹவர் புது புது ரெசிபிஸோட நம்முடைய மல்லிகா பத்ரிநாத் மேடம் காத்துட்டு இருக்காங்க. நேர்கள் எல்லாருமே நீங்களும் அவலாக இருப்பீங்க, என்னென்ன புது ரெசிபிஸ் பார்க்க போகிறோன்னு. இப்போ அது என்னென்னு லைனாக பார்த்துட்டு வாங்க. எல்லோருக்கும் வணக்கம். இது ஜெயா டிவியின் அறுசுவை நேரம், சுத்த சைவம் தவிட்டாத சுவை. முதல்ல எல்லாருக்கும் விநாயகர் சதுர்த்தி நல்வாழ்த்துக்கள். இந்த வாரம் வர விநாயகர் சதுர்த்திக்கு எல்லோரும் வந்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே யோசிச்சிட்ருப்பீங்க. சென்ற வாரம் நீங்கள் விதவிதமான கொழுக்கட்டைகள் பார்த்தீங்க. என்ன புதுசாக கொழுக்கட்டை பண்ணான்னு எல்லாம் ரொம்ப ஆவலாக பண்ணி பார்த்துட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதோட விநாயகருக்கு நம்ம பொதுவாக படைக்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இன்னும் நிறையா படுவோம். வடை இல்லைனா போண்டா, அந்த மாதிரி பொரித்த விஷயங்கள், அப்பம், ஒரு சிலர் அல்வா பண்ணுவாங்க. அந்த மாதிரி அவங்கவுங்க வீட்டில் பழக்கங்களும் இருக்கும், லட்டு வைக்கிறதும் உண்டு. ஆனால் இன்றைக்கி உங்களுக்காக நான் வந்து கொஞ்சம் வித்தியாசமாக ப்ரோக்கோலி யூஸ் பண்ணிவிட்டு ப்ரோக்கோலி போண்டா செஞ்சு காமிக்க போகிறேன். இதுக்கு என்ன பொருட்கள் தேவைன்னு சொல்கிறேன், கவனமாக பாருங்கள். ப்ரோக்கோலி போண்டா செய்ய தேவையான பொருட்கள்: முழு உளுந்து 1 கப், பச்சரிசி 1 டேபிள்ஸ்பூன், உப்பு தகுந்த அளவு, தோல் உரித்த பூசணி விதை சிறிதளவு, பொடியாக அரிந்த பாதாம் பருப்பு சிறிதளவு, மிக பொடியாக அரிந்த முந்திரி பருப்பு சிறிதளவு, அரிந்த அக்ரோட் பருப்பு விரும்பும் அளவு, ப்ரோக்காலி, கொத்தமல்லி, பச்சை மிளகாய் 3 சேர்த்து மிக்சியில் அடித்தது விரும்பும் அளவு, எண்ணெய் பொரிக்க தேவையான அளவு. இப்போ என்ன இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்க இல்லையா, எப்போதுமே வந்து உளுத்தம் பருப்பு வடைக்கு நம்ம என்ன பண்ணுவோம், உளுத்தோடு ஒரு சிலர் வந்து கொஞ்சமாக அரிசி மாவு போடுவாங்க, இல்லைனா அரிசியை சேர்த்து ஊற வச்சுட்டு அரைக்கிறது பழக்கம். அந்த மாதிரி அரைக்கிறப்ப நல்லா, அதாவது அரை மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க, தண்ணியை முழுசும் வடிச்சுட்டு நல்லா நுரைக்க அரைச்சிக்கோங்க. கடைசியாக அதாவது 3/4 பாகம் அரைப்பட்ட பிறகு தான் உப்பு போடணும். உப்பு போட்டு அரைச்சி நம்ம வழித்து எடுத்துக்கணும். அது வந்து கொஞ்சம் நல்லா வந்து கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். அதாவது நீங்கள் வந்து போண்டா போகிறதுக்கு கொஞ்சம் தளர இருந்தாலும் பரவாயில்ல, ஆனால் வடையாக போட்டிங்கன்னா வந்து கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும். இப்போ வந்து நான் வந்து எல்லா விதமான நட்ஸ் வீட்டில் என்னென்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு, அதாவது அக்ரோட்டு, முந்திரி, பாதாம், அதோடு வந்து பூசணி விதை, இது எல்லாத்தையும் எடுத்து வச்சுருக்கேன். உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை எடுத்துக்கோங்க. எப்போதுமே நம்ம காய்கறியை வந்து அதிகமாக சேர்க்கறது இல்லை அப்படிங்கிறதுனால இன்றைக்கி நான் வந்து ப்ரோக்கோலியை வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தழை, 1 பச்சை மிளகாய், கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ரிச்னஸ் மட்டும் இல்லைங்க, கொஞ்சம் வித்தியாசமான டேஸ்ட் கொடுத்தா எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறதுக்காக தேர்ந்தெடுத்திருக்கேன். இதை மூணையும் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு ஒரு தடவை திருப்பினீங்கன்னாக்க அப்படியே நல்ல உதிர்த்த மாதிரி வந்துடும். அதை வந்து இப்போ வேணுங்கிற அளவுக்கு நம்ம இதில் போட்டு கலந்து போண்டா போட போகிறோம். இப்போ இந்த மாதிரி அரைச்சி விழுது. இதோட நம்ம தேவையான அளவு இந்த பருப்பு வகைகளை போட்டுக்கலாம். நம்ம எவ்வளோ வேணால் போடலாங்க, நம்மளுடைய விருப்பம்தான். வெறும் பருப்பெல்லாம் போட்டு கூட நீங்கள் போண்டா போடலாம். கடலைப்பருப்பு ஊற வச்சும் போடுவோம். அவசரம் வந்து பச்சை மிளகாய் அரைஞ்சி போடுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உளுந்தில் வந்து புரதச்சத்து நல்லா மிகுந்தது. இதோட இந்த பருப்பெல்லாம் சேர்ப்போம், இன்னும் கொஞ்சம் கூடுதல் புரதம் கிடைக்கும். இப்போ நான் ப்ரோக்கோலி சேர்க்குறப்ப, கொத்தமல்லி சேர்க்குறப்ப அதில் கூடுதலாக வைட்டமின் ஏ கிடைக்கும், உங்களுக்கு வந்து இரும்பு சத்து கிடைக்கும். பொதுவாக வந்து நம்ம முதல் நாள் வடை போட்டுட்டு மறுநாள் வந்து போண்டா மாதிரி நம்ம போடலாம். எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து கலந்துக்கோங்க. அரிசி போட்டு அரைச்சிங்கன்னா பரவாயில்ல, இல்லைன்னா நம்ம வேணும்னா கொஞ்சமாக அரிசி மாவு கலசியில் போட்டுக்கலாம். முக்கியமாக நம்ம முதல் நாளே அரைச்சி வச்சோன்னாக்கா மறுநாள் போடுறதா இருந்தால்
கொஞ்சமாக அரிசி மாவு போட்டுக்கலாம். அப்போ வந்து உங்களுக்கு நல்லா எண்ணெய் குடிக்காமல் வரும். இப்போ இந்த மாதிரி கலந்து வச்சாச்சு. இப்போ வந்து எண்ணெய் சூடு பண்ணியிருக்கேன், போண்டா போட்டுக்கலாம். இப்போ இந்த மாவு தயாராகிடுச்சிங்க. இதை வந்து நம்ம இப்போ பொறிச்சு எடுக்க போகிறோம். ஒரு கிண்ணத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. கையை வந்து டிப் பண்ணிவிட்டு போட்டிங்கன்னா தான் நம்மளுக்கு சரியாக வரும். கொஞ்சம் ஈர கையால் எடுக்கிறப்போ நம்மளுக்கு ஒட்டாமல் வரும். இப்போ மாவை வந்து எடுத்துட்டு சின்ன சின்னதாக போண்டா மாதிரி போடலாம். இப்போ நம்ம போட்டவுடனே எண்ணெயில் டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உங்கள் எல்லாருக்கும் தெரியும். கொஞ்சம் அது வேக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஒன்றோடு ஒன்று ஒட்டிக்கும். அதனால் வந்து கொஞ்சம் வெந்ததுக்கப்புறமா நம்ம திருப்பி போட்டிங்கன்னா வந்து உங்களுக்கு நல்லா வரும். கொஞ்சம் கவனமாக திருப்பி போடணும். நம்ம எப்பவும் ஒரே மாதிரி போடாமல் ஒவ்வொரு தடவை கீரை போடுவோம், வெஜிடபிள்ஸ் போட்டு போடுவோம். இந்த மாதிரி வந்து ப்ரொக்கோலி இப்போ வந்து எல்லார் வீடுங்களையும் ரொம்ப சுலபமாக எல்லாருமே யூஸ் பண்ண ஆரம்பித்ததுனால இந்த மாதிரியும் போட்டு கொடுக்கலாம். எல்லாருக்கும் ரொம்ப விருப்பமாக இருக்கும். அதே நேரம் வந்து எப்போதும் பண்ணுற அதே டிஷ் பண்ணாமல் இப்போ எல்லோரும் வந்து வித்தியாசமாக கொஞ்சம் புதுசு புதுசாக என்ன பண்ணணும் யோசிக்கிறப்போ இந்த மாதிரியும் நீங்கள் பண்ணி, இதில் வந்து நம்ம எந்த விதமாகவும் பூண்டு போடலை, வெங்காயம் போடலை அப்படிங்கிறப்போ நம்ம விநாயகருக்கு இந்த மாதிரியும் செஞ்சு படைக்கலாம். இந்த போண்டா பார்த்திங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும், கொஞ்சம் வித்தியாசமான சுவையோடு இருக்கும். அதே நேரம் வந்து ஆரோக்கியத்துக்கு நம்மளுக்கு தகுந்த மாதிரி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் கிடைக்கிற மாதிரி நம்ம இதை தேர்ந்தெடுத்து பண்ணுறோம். விநாயகர் சதுர்த்திக்கு நம்ம வந்து 16 விதமான பிரசாதங்கள் செஞ்சு படைக்கிறது பழக்கம். அதில் பார்த்திங்கன்னா விதவிதமான கொழுக்கட்டைகள் பண்ணுவோம், இட்லி பண்ணுவோம், அதுவும் பச்சரிசி இட்லி பண்ணுவோம், சுண்டல் வகைகள் பண்ணுவோம், அதாவது உண்டிகைகள் பண்ணுவோம், பாயசம் பண்ணுவோம். அந்த உண்டிகை அப்படிங்கிறப்ப வந்து மணி கொழுக்கட்டைன்னு இப்போ எல்லோரும் சொல்கிறாங்க. பாயசம் பண்ணலாம், தாளிகை பாயசம் தான் ரொம்ப முக்கியம். உண்டிகை தாளிகை இந்த மாதிரி நல்ல பொன்னிறமாக வந்ததுக்கப்புறம் எடுத்துடலாம். ப்ரொக்கோலி போண்டா எப்படி பண்ண சொல்லிட்டு இப்போ பார்த்தீங்க இல்லையா, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். கொஞ்சம் வித்தியாசமாக நீங்கள் வீட்டில் இருக்கிற வெஜிடபிள்ஸ் எதை வேணால் போடலாம், இல்லைன்னா வெறும் போண்டா மட்டும் போடுறப்போ நட்ஸ் மட்டும் சேர்த்து போடலாம். உங்களுடைய விருப்பம். கொஞ்சம் கூடுதல் சுவையாக இருக்கும், இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக நம்மளுக்கு தேவையான சத்துக்கள் வந்து புரதச்சத்து கூடுதலாக நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது ஜெயா டிவியின் அஸ்வி நேரத்தில் ஒரு ஷார்ட் கமர்ஷியல் பிரேக். வெல்கம் பேக். இது ஜெயா டிவியின் அறுசுவை நேரம், சுத்த சைவம் தெவிட்டாத சுவை. நீங்கள் பார்த்துட்டு இருக்கதே விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷல். போன வாரம் விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் வந்து விதவிதமான கொழுக்கட்டை கற்றுக்கிட்டீங்க. இந்த வாரம் வந்து கொஞ்சம் வித்தியாசமான, அதாவது பொறிக்கிறது ப்ளஸ் ஸ்வீட் எப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்க்குறீங்க. இப்போ நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறது தினை அவல் கடலை பருப்பு பாயசம். இது எப்படி பண்ணதுன்னு சொல்லிட்டு இப்போ பார்க்கலாம். அதுக்கு முதல்ல என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு சொல்கிறேன். தினை அவல் 1/2 கப், 1.5 டேபிள்ஸ்பூன் கடலை பருப்பு வேக வைத்தது, வெள்ளத்துருவல் 1/2 கப், ஏலக்காய்த்தூள் 1/4 டீஸ்பூன், சுக்குத்தூள் 1/4 டீஸ்பூன், தேங்காய்பால் 1/2 கப், நெய்யில் வறுத்த முந்திரி பருப்பு விரும்பும் அளவு, நெய் விட்டு வறுத்த திராட்சை சிறிதளவு. விநாயகர் சதுர்த்திக்கு இந்த தடவை திணை அவலை தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா இப்போ வந்து மில்லட்ஸ், அதாவது திணையில் பார்த்திங்கன்னா திணையாகவே கிடைக்குது, திணை ரவை கிடைக்குது, திணை மாவு கிடைக்குது, திணை அவல் கிடைக்குது. அந்த மாதிரி எல்லா மில்லட்ஸ்லேயும் வந்து சிறுதானியங்களையும் அவல் கிடைக்குது. நம்ம வந்து பண்டிகை நாட்களில் நிறைய வெரைட்டிஸ் பண்ணுறப்ப நம்மளுக்கு நேரம் இருக்காது. அப்படி இருக்கிறப்ப வந்து இந்த மாதிரி திணை அவலெல்லாம் யூஸ் பண்ணிங்கன்னாக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக வெந்துடும். அதே நேரம் கொஞ்சம் கூடுதலான நம்மளுக்கு புரதச்சத்து கிடைக்கும். இப்போ வந்து எல்லாருமே வந்து சிறுதானியங்களை என்னென்ன பண்ணலாம்னு சொல்லிட்டு ரசிக்கிறப்ப இந்த மாதிரி திணை அவலை நம்ம யூஸ் பண்ணிவிட்டு இதை பண்ணலாம். இதுக்கு முதல்ல வந்து இந்த மாதிரி பேனை வந்து சூடு பண்ணிக்கோங்க. கடலைப்பருப்பை மட்டும் தனியாக வேக வச்சு வச்சுக்கோங்க. அது எல்லாமே செய்யலாம், ஆனால் அதோடு சேர்த்து செய்கிறப்ப இன்னும் கொஞ்சம் நம்ம எப்பவும் கடலைப்பருப்பு பாயசம் தானே செய்கிறோம், இதோடு சேர்த்து செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க. இந்த திணை அவல் வந்து நம்மளுக்கு தேவையான அளவு ஒரு பேனில் போட்டு வறுத்துக்கோங்க. வறுக்கிறப்ப உங்களுக்கு நல்ல ஒரு மணம் கிடைக்கும்.
பொதுவாக நம்ம வந்து சமையல் செய்கிறப்போ ஆறு சுவையை பற்றி நிறைய பேசுகிறோம். ஆனால் அந்த நம்மளுடைய ஐம்புலன்களையும் சார்ந்த விஷயம் சமையல் அப்படிங்கிறது நிறைய பேர் வந்து யோசிக்கிறதே கிடையாது. அதாவது பார்த்திங்கன்னா வந்து முதல்ல நம்ம ஒரு உணவு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்போ முதல்ல ஃபங்க்ஷன் ஆகிறது வந்து பிரெயின், அடுத்தது வந்து கண்ணால் பார்க்குறோம், மூக்கால் நுகர்றோம், இந்த மாதிரி சப்தங்கள் வந்து காதால் கேட்குறோம், அதே நேரம் நமக்கு வந்து கடைசியாக வந்து வாயில் ருசிக்கிறப்போ நம்ம உமிழ்நீரில் வந்து கலந்து அதுக்கப்புறமா உள்ளே போகுது. இப்படி பார்த்திங்கன்னா நம்ம தொடு உணர்ச்சி அதை பார்க்குறப்பே வந்து சாஃப்டாக இருக்கா ஹார்டாக இருக்கா எப்படி இருக்குது அந்த மாதிரி விஷயங்களும் நம்மளுக்கு சேர்த்து நம்மளுக்கு வருது. அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் சேர்ந்து ஒன்றாக இயங்கும் ஒரு விஷயம் அப்படிங்கிறப்ப அது உணவாக அமைகிறது. நம்ம விநாயகர் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறப்ப நம்மளுக்கு முழுமுதற் கடவுள் அப்படிங்கிறது விநாயகர் தான். தனக்கு மிஞ்சி யாரும் இல்லை அப்படிங்கிற ஒரு அர்த்தத்தோடு வர்றது தான் விநாயகர், விக்னங்களை நீக்குபவர். இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இது வந்து தண்ணியை சூடு பண்ணி வச்சுருக்கேன், தேவையான அளவு ஊற்றிக்கலாம். பொதுவாக திணை பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து அது வேக வேக கொஞ்சம் நிறையா காணும், அதனால் நீங்கள் தேவையான அளவு ஊற்றிக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுக்கோங்க, இல்லைன்னா தேங்காய் பால் வந்து ரெண்டாவது தேங்காய் பால் முதல் தேங்காய் பால் அந்த மாதிரி தனித்தனியாகவும் வச்சுக்கலாம். ரெண்டாவது தேங்காய் பால் போட்டுட்டு அப்புறம் முதல் தேங்காய் பாலும் போடலாம். இதில் வந்து கடலைப்பருப்பு மட்டும் நாங்கள் வேச்சு வச்சுருக்கேன், வெள்ளத்தை துருவி வச்சுருக்கேன். இது வேகிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் ஆகும். அதுக்குள்ளே இந்த விநாயகரை பற்றி கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் ஷேர் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நம்ம வந்து எந்த ஒரு காரியம் பண்ணாலும் வந்து தடைகள் வர்றது அப்படிங்கிறப்போ எல்லாருமே முதல்ல ஞாபகம் வர்றது விநாயகர் தான். தடைகளை நீக்குவதற்கு விநாயகர் அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு நிறைய ஸ்டோரிஸ் இருக்குங்க, அவங்க வந்து அதை பற்றிய விஷயங்கள் இப்போ தேவையில்லை. ஆனால் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்மளுடைய தாட் ஃபார்ம், ஓகே இது நீங்கிடும் இது சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினைக்கிறப்போ அது நீங்கினதப்போ நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் கிடைக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நம்ம படைக்கிறதுலேயும் பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இருக்குது. இந்த விநாயகருக்கு வந்து எப்போவுமே நம்ம வந்து வெறும் தழைகள் மட்டுமே போகும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. களிமண்ணால் செஞ்சாங்க, வெறும் இலைத்தழைகளை போட்டு நம்மளுக்கு நம்ம வந்து அவருக்கு பூஜை பண்ணாலே போகும். அதே மாதிரி எருக்கம் இலை மாலை போடுவோம். அந்த எருக்கம் இலை பார்த்திங்கன்னா அதுக்கும் நிறைய குவாலிட்டிஸ் இருக்குதுங்க. இப்போ கால் வலி நிறையா இருக்குன்னா எருக்கம் இலையில் கால் வச்சு நம்மளுக்கு வந்து ஹீல் க்யூர் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து எருக்கம் இலைக்கு இருக்குது, அதனாலையும் அதுக்கு நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருந்தாங்க நம்ம நாட்டில். இதோடு வந்து படைக்கிறது அப்படின்னு பார்க்குறப்போ முதலெல்லாம் வந்து பச்சரிசி மட்டும்தான் உபயோகப்படுத்துவாங்க, புழுங்கல் அரிசி உபயோகப்படுத்த மாட்டாங்க. பண்டிகை நாட்களில் பச்சரிசி இட்லி பண்ணுவோம், அதோட விதவிதமான மோதகம் கொழுக்கட்டை. உங்களுக்கு மோதகத்தை பற்றியும் கொழுக்கட்டையை பற்றியும் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், யார் முதல்ல பண்ணாங்கங்கிறதுலேருந்து அதனுடைய உள்ள தத்துவத்துலேருந்து எல்லா விஷயங்களுமே. அந்த எல்லாமே நம்ம பண்ணுறப்ப அது ஸ்டீம் குக்கடு, அதோடு வந்து இது வந்து நம்மளுக்கு வந்து கொஞ்சம் வந்து ஃப்ரைடு ஒன்று ரெண்டு டிஷ்ஷும் நம்ம பண்ணுவோம், ஒரு ஸ்வீட் பண்ணுவோம். அந்த மாதிரி எல்லாமே நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அன்னைக்கு வந்து படைக்கிறதுக்கு உகந்ததாக நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நம்ம அந்த கதையை பற்றி வாசிக்கிறப்பே அதில் பல விஷயங்கள் இருக்கும். அந்த தாளிகை உண்டிகை அதோட வந்து மோதகம் கொழுக்கட்டை இது வந்து ரொம்ப முக்கியம், சுண்டல் அதோட கூடுதலாக நம்ம பாயசம். இப்போ இந்த வெந்துருச்சான்னு பார்க்கலாம். திணையவல் ரொம்ப சீக்கிரம் வெந்துருங்க, பாருங்கள் நிமிஷத்தில் வெந்துருச்சு, நல்லா வெந்துருச்சு. இதோட இப்போ நான் வந்து கடலைப்பருப்பை சேர்த்துக்கிறேன், வேக வச்ச கடலைப்பருப்பு. கடலைப்பருப்பு சேர்க்காமையும் நீங்கள் செய்யலாம், திணையவல் மட்டுமே யூஸ் பண்ணி பண்ணிங்கனாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட வெள்ளத்துருவல் தேங்காய் வந்து துருவிட்டு நீங்கள் பால் எடுக்கிறப்ப முதல் தேங்காய் பால் நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க, ரெண்டாவது தடவை தண்ணி ஊற்றிட்டு ரெண்டாவது தேங்காய் பால் போட்டுக்கோங்க. ரெண்டையும் ஒன்றா சேர்த்து இதுக்கு யூஸ் பண்ணலாம், இல்லைனா ரெண்டாவது தேங்காய் பாலை வந்து முதல்ல விட்டுட்டு அப்புறம் முதல் தேங்காய் பால் போடலாம். இல்லைன்னா இப்போல்லாம் ரெடியாக கடைங்களில் வந்து தேங்காய் பால் பவுடர் கிடைக்குது, அந்த தேங்காய் பால் பவுடரை வந்து கொஞ்சம் சுடுத்தண்ணி இளம் சுடுக்க தண்ணி ஊற்றிங்கனாக்கா உடனே உங்களுக்கு தேங்காய் பால் கிடச்சிடும். நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஒர்க்கிங் உமன்க்கெல்லாம் வந்து டைமே இருக்கிற தேங்காயை துருவி அரைக்கிறதுக்கெல்லாம் அந்த மாதிரி இருக்கிறப்போ இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் நான் வந்து சேர்க்குறது வந்து ஒன்று சுக்குத்தூள், இன்னொன்று ஏலக்காய்த்தூள். சுக்கு வந்து எப்போவுமே வந்து வெல்லம் சேர்த்த எல்லா ஸ்வீட்டுக்குமே வந்து சுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, வெல்லமும் சுக்கும் ஒன்று சேர்கிறப்ப நம்மளுக்கு வந்து ஜீரண மண்டலத்தில் எந்த பிரச்சனையும் வராது, சுலபமாக ஜீரணமாகும். இப்போ இது வெல்லம் முழுவதும் நல்லா கரைஞ்சிருச்சு பாருங்கள், ஒரு நல்ல ஒரு பளபளப்பு வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து இதில் சுக்குத்தூள், நமக்கு வந்து சுக்குத்தூள் வந்து நீங்கள் கால் டீஸ்பூன் அளவுக்கு போடலாங்க, நல்லா ருசியாக இருக்கும். கூடுதலாக போட்டிங்கன்னா சுலபமாக ஜீரணமும் ஆகும். ஏலக்காய்த்தூள்
இலக்காய் முழு இலக்காய் லேசாக வறுத்துட்டு பொடி பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இந்த சேர்த்துக்கு பிறகு கடைசியாக நான் சேர்க்கறது தேங்காய் பால். தேங்காய் பால் சேர்த்ததுக்கப்புறம் அதிகம் கொதிக்கக்கூடாதுங்க, உடனே ஆஃப் பண்ணிடலாம். நல்லா கலந்து விட்டு முந்திரி பருப்பும் திராட்சையும் நெய்யில் வறுத்து வச்சுருக்கேன், அதை கடைசியாக மேலே டெக்கரேட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் வேணால் கடைசியாக அதில் வறுத்து அதில் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு மிக சுவையான புரதச்சத்து மிகுந்த பாயசம் தயார். பண்டிகைகள்னு சொல்கிறோம் பாருங்கள், அன்றைக்கி வந்து விரதம் இருப்போம். விரதம்னு சொல்லிட்டு அதாவது சாதம் சாப்பிட மாட்டாங்க, ஆனால் விதவிதமான ஐட்டம் விநாயகருக்கு மட்டும்தான், மற்ற பண்டிகைகளுக்கு இந்த அளவுக்கு கிடையாது, விநாயகருக்கு அப்புறம் கிருஷ்ண ஜெயந்திக்கு. ஆனால் அந்த காலத்தில் வந்து இதையெல்லாம் வந்து பண்டிகை நாட்களில் மட்டும்தான் பண்ணாங்க. ஸ்வீட்ஸ் இப்போ மாதிரி அப்போல்லாம் நிறையா பண்ண மாட்டாங்க, பண்டிகை நாட்கள் மட்டும்தான் வந்து ஸ்வீட்ஸ் பண்ணுவாங்க. இப்போ வந்து நிறைய நம்ம ஸ்வீட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம், ஆனால் அந்த ஸ்வீட்டில் கூட பார்த்திங்கன்னா ஆரோக்கியமான ஸ்வீட்டாக தான் அவங்களுக்கு இருக்கும். இப்போ வெல்லம் பார்த்திங்கன்னா, வெல்லத்தை வந்து நீங்கள் உங்களுக்கு ஒரு சிவியராக கோல்டு காஃபி இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், வெள்ளத்துருவலோட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்து வாயில் போட்டு அப்படியே மென்று முழுங்கி பாருங்கள், உங்களுக்கு உடனே அந்த ஃப்ளெம் அப்படியே கரையிறதை நீங்கள் வந்து உணரலாம். அது மாதிரி வெள்ளத்துக்கு நிறைய குவாலிட்டிஸ் உண்டு. நம்ம அதிகமாக சாப்பிட்டதுக்கப்புறம் ஜீரணம் ஆகிறதுக்காக ஒரு சின்ன துண்டு வெல்லம் வாயில் போட்டிங்கன்னால நல்லா ஜீரணம் ஆகிடும். புரதச்சத்து ஜீரணம் ஆகிறதுக்கு வெல்லம் வந்து நம்மளுக்கு ரொம்ப ஐடியலாக இருக்கும். உங்கள் எல்லாருக்கும் தெரியும், வேர்க்கடலை சாப்பிட்றப்போ நம்ம கொஞ்சமாக வெல்லம் சாப்பிடுவோம். அந்த மாதிரி ஹெவியாக சாப்பிட்ற அன்றைக்கி நீங்கள் கொஞ்சம் வெல்லம் சாப்பிட்டு பாருங்கள், மற்ற மாத்திரையை தேடி போக மாட்டீங்க. முந்திரி தினை அவல் கடலைப்பருப்பு பாயசம் தயார். கொஞ்சம் வித்தியாசமாக ரெண்டையும் சேர்த்து பண்ணியிருக்கேன். சாமை அவல் நீங்கள் எது கிடைச்சாலும், இல்லைன்னா சாமை ரவை அந்த மாதிரி எது கிடைச்சாலும் நீங்கள் வறுத்துட்டு யூஸ் பண்ணிங்கன்னாக்க மிக மிக ருசியான ஆரோக்கியமான பாயசம் உங்களுக்கு கிடைக்கும். நீங்களும் இந்த ரெண்டு டிஷ்ஷும் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் முதல்ல செஞ்ச ப்ரோக்கலி போண்டா எப்படி பண்ணு சொல்லிட்டு இப்போ ஒரு ரீகேப் பார்க்கலாங்க. உளுத்தம்பருப்பு பச்சரிசி ரெண்டையும் கழுவிட்டு ஊற வச்சுக்கோங்க. அரை மணி நேரம் கழித்து தண்ணியை வடிச்சுட்டு நல்லா நுரைக்க அரைச்சிக்கோங்க. கடைசியாக உப்பு சேர்த்து ஒரு தடவை அரைச்சி எடுத்துக்கோங்க, ஒரு கிணத்துல வழித்து எடுத்துக்கோங்க. மிக பொடியாக நறுக்கிய அக்ரோட் பருப்பு, முந்திரி பருப்பு, பாதாம், உரித்த பூசணி விதை எல்லாத்தையும் அதில் சேர்த்துக்கோங்க. ப்ரக்கோலியோட ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் கொத்தமல்லி தழை போட்டு மிக்சியில் லேசாக செதைச்ச மாதிரி எடுத்துக்கோங்க, அதையும் அதில் போட்டு கலந்துக்கோங்க. எண்ணெயை சூடாக்கி கையில் ஈரம் பண்ணிவிட்டு சின்ன சின்னதாக போண்டாவை எடுத்து அதில் பொறிச்சு எடுத்திங்கன்னா ப்ரக்கோலி போண்டா தயார். ரெண்டாவது நான் செஞ்சு காமிச்ச ஸ்வீட் தினை அவல் கடலைப்பருப்பு பாயசம். தினை அவலை கொஞ்சமாக வெறும் வாணலியில் சிவக்க வறுத்துக்கோங்க. அதோட சூடான தண்ணி ஊற்றி வேக வச்சுக்கோங்க. வெந்ததுக்கப்புறம் வேக வச்ச கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க, வெள்ளத்துருவல் சேர்த்துக்கோங்க. வெல்லம் நல்லா கரைஞ்சி கரைசல் நல்லா கொதிச்சு வந்த பிறகு சுக்குத்தூள் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கோங்க, தேங்காய் பால் சேர்த்துக்கோங்க. கடைசியாக வறுத்த முந்திரி பருப்பு திராட்சை சேர்த்து அலங்கரித்தால் உங்களுக்கு மிக சுவையான பாயசம் தயார். இன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி ஸ்பெஷலில் ரெண்டு வித்தியாசமான டிஷ்ஷாக பார்த்தீங்க இல்லையா, நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்போதும் செய்கிற ஒரே மாதிரி டிஷ் பண்ணாமல் கொஞ்சம் வித்தியாசப்படுத்தி செஞ்சால் எல்லாருமே விரும்பி சாப்பிடுவாங்க. மீண்டும் அடுத்த வாரம் சந்திக்கும் வரை விடைபெறுவது உங்கள் மல்லிகா பத்ரிநாத். வணக்கம். இன்றைக்கி நம்ம அறுசுவை நேரம் நிகழ்ச்சியில் மல்லிகா பத்ரிநாத் மேடம் செஞ்ச எல்லா ரெசிபியுமே உங்களுக்கு பிடிச்சிருந்திருக்கும். சூப்பராக பொங்கல், அதுக்கப்புறமா ரொட்டி, அதுக்கப்புறமா நிறைய ரெசிபிஸ் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இது எல்லாமே உங்களுடைய வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரையுமே சமைச்சு நல்லா சாப்பிட வைங்க. இன்னும் பல புது ரெசிபிஸோடு உங்களை சந்திக்கிறோம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது அபிராமி.